ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் தமிழ் படம் யுவர்ஸ் டார்க் நைட். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு படம் வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் மூவியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க அந்த ஜோக்கர்ன்ற கேரக்டர் எதனால் அவ்வளோ டிப்ரெஷன் ஆகி அந்த ஒரு ஜோக்கர்ன்ற கேரக்டருக்குள்ளே அவன் ஏன் அப்படி செட் ஆகிறான் அப்படின்றது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து நீங்கள் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி லீனாக. நீங்கள் அந்த டார்க் நைட்டு பார்க்குற ஜோக்கருக்கும் இந்த ஜோக்கருக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக ஆளுங்களே வேறு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேரக்டராக பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு வேறு மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு எதனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஜோக்கர்னு ஒரு விஷயம் வருது, அவன் எதனால் வந்து சமுதாயத்தை பயங்கரமாக வெறுக்கிறான் அப்படின்ற ஒரு கிளியரான இந்த கேரக்டரோட அந்த எமோஷன்ஸ் எதனால் வந்து அந்த ஹை பிச்சில் வந்து வந்து சிரிக்கிறான் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை டேரக்டர் சார் சொல்கிறாரு. முக்கியமாக வந்து இந்த சயின்டிஃபிக்காக வந்து நம்ம இந்த படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி சைக்கோவாக இருக்க ஒரு ஆள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு காமிச்சு அவனுக்கு எதனால் இந்த மாதிரியான நோய் இருக்குது சின்ன வயசுலேருந்தே அவன் அந்த மாதிரி தான் வளர்க்கப்படுறான். சரி அவன் எதனால் சின்ன வயசுலேருந்து இப்படிலாம் வளர்க்கப்படுறான் பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி இருக்கவங்களும் அந்த மாதிரி ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயில் கிளியராகவும் டைரக்டர் இந்த ஒரு ஜோக்கரை வந்து வடிவமைச்சிருக்காரு. ஜோக்கர்ன்ற கேரக்டர் மட்டும் இல்லை, ஏன்னா வந்து அவர் வந்து அடுத்ததா ஜோக்கர்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் ஒரு விஷயம் என்னன்னா டார்க் நைட் தான். ஏன்னா அவர் அதையும் யோசிச்சு இந்த ஒரு படத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் காண இந்த படத்தில் இருக்க ஒரு கண்டினியூட்டி. முக்கியமாக வந்து எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் காத்திருக்கு. யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டிசியோட ஒரு பயங்கரமான ஃபேவரட்டான கேரக்டரோட ஃபேனாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அந்த ஒரு கேரக்டருக்கு. அந்த ஒரு கேரக்டரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. முக்கியமானன்னா ஒருத்தனை வந்து சும்மா வந்து அவன் அவன் வந்து ஒல்லியாக இருக்கான் வந்து அசிங்கமாக இருக்கான் அப்படின்றதுக்காக இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி படத்தில் வராமல் தான் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான். அந்த பணக்காரன் பணக்காரன் தான் அவனுக்குள்ளே திமுரு வருது, கர்வம் வருது, நான் தான் எல்லாமே என்னை சுற்றி தான் எல்லா பவரும் இருக்குது, நான் அவனை ஒடுக்கிக்கிட்டே இருப்பேன் அடக்கிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அடக்கு குரலாக ஒருத்தங்க ஒரு சமுதாயம் அப்படி உருவாங்கிறது தெரியுங்களா கீழே. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பூஸ்டப்பா ஒரு பாயிண்டா வந்து இந்த ஜோக்கர்ன்ற உருவாகுது. இந்த ஜோக்கர் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து டார்க் நைட்ல இருந்து ஒரு வில்லன் ஜோக்கர் தான் பார்த்துருப்போம். இதுல முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான ஹீரோவான ஜோக்கரா இருந்தாலும் மக்கள் மத்தியில முதல்ல நிறைய கிளாஷஸ் எல்லாம் இருந்து இவனை மாதிரி யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ சமுதாயத்துல அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும், ஒரு வெறி இருக்கும், கண்டிப்பா நான் அவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் பதில் சொல்லணும் நான். அந்த ஒரு பதிலா தான் இந்த ஒரு ஜோக்கர் படத்தை நம்ம பார்க்கணும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு படம். சினிமோட்டோகிராஃபிஸாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், முக்கியமாக வந்து நம்மளுடைய அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த படத்துலையும் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பழைய காலத்தில் நடக்கிற கதை, அதனால் வந்து முழுக்க முழுக்க அந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் படத்தில் நம்ம சொல்ல வேணாம், இருந்தாலும் ரொம்பவே கிளாரிட்டியாகவும் ரொம்பவே சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த ஜோக்கர் அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷனே வந்து அவனுக்குள்ளே ஒரு உருவாகும் போது அவனுக்குள்ளே அந்த தைரியம் ஒரு பாயிண்டில் தான் அவனுக்கு அந்த தைரியமே வரும். அந்த தைரியம் வர அந்த பாயிண்டில் அவன் ஒரு மாதிரி திம்பராக நடந்துப்பான், ஒரு மாதிரி கர்வமாக நான் தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே அப்படியே ஒரு படத்தை பார்த்தவொடனே பயங்கரமாக ரிலேட்டிவ் இப்படி வெறி ஏறுந்துறீங்களா, அந்த ஒரு ஹை பாயிண்ட்டை இந்த ஒரு படத்தில் நிறைய இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜோக்கர் ஒரு சில இடத்துல வந்து இந்த நடந்துக்கிற ஆக்டிவிட்டீஸ் அதை நடந்துக்கும் போது உங்களுக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கும், செம்மையாக இருக்கலாம் இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம்ல, இந்த மாதிரி சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கனால தான் நமக்குள்ளே அந்த ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியது. கண்டிப்பாக இந்த படம் ஆஸ்கார் கண்டிப்பாக வாங்கறதுல எந்த டவுட்டும் கிடையாது. முக்கியமாக வந்து நம்ம தமிழ் படங்களும் ரிலீஸ் ஆகும்பொழுது என்ன ஒரு வரவேற்பு மக்கள் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நீங்கள் வந்து எல்லா தேட்டர்ஸும் சரி நான் போன தேட்டர்லேருந்து குழந்தைங்களாம் வந்து ஜோக்கர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு வந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ளே அப்படி ஆழமாக கூட்டிகிட்டு போது இந்த படமும் கூட படம் பார்க்கறதுக்கு முடியே இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க. படம் பார்த்த பிறகும் அந்த ஒரு கேரக்டர் வந்து நமக்குள்ளே பயங்கரமான இம்பாக்டை க்ரியேட் பண்ணுது. ஏன்னா நம்மளோட சமுதாயம் அப்படி தான் இருக்குது. இந்த ஒரு ஜோக்கர் படத்தை வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் மூவியாகவும் இருந்தாலும் நம்மளுக்குள்ளே நிறைய ரிலேட் பண்ணிக்கவும் முடியுது. நம்ம சமுதாயம் இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி எத்தனை வாட்டி நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுது. முக்கியமாக இந்த படத்துக்கு நம்மளுடைய ரிவ்யூ டீம் இவ்வளோ ஸ்டார்ஸ் தரோம்னு பார்த்தீங்கன்னா 5 தரும். என்ன காரணம் அப்படின்றத நான் அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை செஞ்சு சொல்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ரிவ்யூவில் செஞ்சுக்கிறேன். அதுலேயும் டடா பேச்சுலையும் நான் பிரவீன் கேஎஸ் பாய்.